புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரண்ட் நம்பர் 41:92, பக்கம் 222. தலைப்பு: இஸ்ரவேலின் தவறான நடத்தை. ஆதார வசன பகுதி: 1 சாமுவேல் 8:10-22. நற்குணசாலியாக பிறந்த சாமுவேல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சாமுவேலின் பயிற்சியானது ஏலியுடன் காணப்பட்டது என்பதையும், ஏலியின் குமாரர்களோ நன்றியும் பங்குகிறவர்களாகவும் திவ்ய சட்டம் மற்றும் நீதிக்கு தங்களது தவறான உதாரணத்தினால் இழிவு கொண்டு வந்தவர்களாகவும் ஆகி போனார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் சாமுவேலின் குணலட்சணத்தினுடைய பிரம்மாண்டத்திற்கும் கொள்கைக்கான அவரது உண்மைக்கும் காரணம், சாமுவேல் சிறந்த சூழ்நிலையின் கீழும் சிறந்த ஆசிரியர்களின் கீழும் காணப்பட்டார் என்று ஆகாது. நாம் இன்னும் திரும்பி பார்க்கையில் இவரது பெற்றோர்கள் இவர் சிறு பிள்ளையாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, இவரது பிறப்பிற்கு முன்னதாகவே இவரை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள் என்றும், இந்த அனுகூலமான செல்வாக்கினாலேயே கர்த்தருக்கு பயபக்தி கொண்டவராக இவர் பிறந்தார் என்றும் உள்ள காரியத்திலிருந்து உண்மையை கண்டுபிடிக்கின்றோம். பெற்றோர்களின் எண்ணங்கள், விசேஷமாக தாயின் எண்ணங்களானது கர்ப்ப காலத்தின் போது பிள்ளையினுடைய மனப்பண்புகள் விஷயத்தில் பெரும் செல்வாக்கு கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கான, நீதிக்கான, சத்தியத்திற்கான, நன்மைக்கான பெரிதளவில் உள்ள பயபக்தியுடன் பிறந்திட வேண்டும். இப்படியாக பிறப்பது என்பது தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளின் கீழ் நீதியின் பாதையில் பயணிக்க அனுகூலமான துவக்கத்தினை பெற்றிருப்பதாக இருக்கும். இப்படியாக கருத்தரிக்கப்பட்டு பிறந்த குழந்தையாகிய சாமுவேல் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஏழையின் கீழ் ஒப்படைக்கப்படும் காலம் வரையிலும் நன்கு பயிற்சிக்கப்பட்டிருந்திருப்பார் என்பதிலும் நமக்கு நிச்சயமே. இன்னும் ஒரு பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தப்பட்டால் அவன் அதை விடாதிருப்பான் எனும் உண்மைக்கான சாட்சியினை நாம் பெற்றிருக்கின்றோம். தங்கள் பிள்ளைகளை பயிற்சிவித்திடும் விஷயத்தில், அதுவும் கற்றுக் கொடுக்கப்படும் படிப்பினைகள் மிக ஆழமாய் மனதில் பதிந்திடும் அவர்களது அந்த வருஷங்களில் அவர்களை பயிற்சிவித்திடும் விஷயத்தில் தங்கள் கைகளில் எத்தகைய பொறுப்பு காணப்படுகின்றது என்பதை கிறிஸ்தவ பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளுவார்களானால் அது ஓ எத்துணை நலமானதாய் இருக்கும். ஆமென்.